சீமான் அவர்களுடைய ஒரு 2.5 நிமிட காணொளியானது கண்ணில் பட்டுச்சு. அந்த காணொளி முழுவதுமே கிறிஸ்துவத்தை பற்றி தான் பேசியிருக்காரு. சரி, நான் கூட என்னதான் இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்களுடைய மதமானது கிறிஸ்துவம் தான். ஆக சிறு வயதிலிருந்து சர்ச்சுக்கு போய் கிறிஸ்துவ மதத்தை பற்றிய வரலாறுலாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆக அதன் காரணத்தால் அவர் பேசக்கூடிய இந்த விஷயத்துல ஏதோ உண்மை இருக்கும் அப்படின்னு உட்கார்ந்து கேட்டா, அந்த 2 நிமிஷ வீடியோவுமே முழுக்க முழுக்க தவறான தகவல்கள். கிறிஸ்துவ மதம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கறதுல இருந்து, எப்படி பரவுச்சுங்கிறதுல இருந்து பேசின அத்தனையுமே தவறான தகவல்கள். இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூதர். அவர் இறந்த பிறகு பல நூறாண்டுகளுக்கு பிறகு பால்னு ஒருத்தர் வந்து இயேசு எப்படி கொல்லப்பட்டாருங்கிற பரிதாபத்தை பரப்பி அதை ஒரு மதமாக, அது ஒரு மதமாக உருவெடுக்கிறது. முதல்ல என்னங்கிறாரு, கிறிஸ்துவ மதமானது இயேசு வந்து எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற கதைகளை சொல்லி அந்த பரிதாபத்திலிருந்து தான் கிறிஸ்துவ மதமே கட்டமைக்கப்பட்டுச்சு. ஆக அந்த வேலையை செய்தவர் பாலு. அவர் இயேசு கிறிஸ்து இறந்து 400 வருஷம் கழிச்சு இந்த மதத்தை பரப்பினாரு அப்படிங்கிறார். இந்த முதல் விஷயத்துக்கு வருவோம். கிறிஸ்துவ மதமானது இயேசு கொல்லப்பட்ட பரிதாபத்திலிருந்து உருவானது அப்படிங்கிறார். ஆனா உண்மையில் கிறிஸ்துவ மதம் எப்படி பரப்பப்பட்டுச்சுன்னா, இயேசு கிறிஸ்து இறந்துட்டார் பாத்தீங்களா அப்படின்னு காமிச்சு அந்த பரிதாபத்தின் அடிப்படையில் பரப்பப்படல. மாறாக இறந்த இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், இயேசு உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற இந்த வாதத்தை அடிப்படையாக வைத்து தான் கிறிஸ்துவ மதமே கட்டமைக்கப்பட்டுச்சு. ஆக சீமான் பேசுற அடிப்படையே தவறு. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இயேசுவினுடைய மரணத்தை காமிச்சு பால் அப்படிங்கிறவர் தான் மதத்தை பரப்பினாரு அப்படிங்கிறார். ஆனா உண்மையில் இயேசுவினுடைய தாயும் அவருடைய சீடர்களும் தான் இயேசுவின் மரணம் குறித்தும் மரணத்திற்கு பிறகு நடந்த உயிர்த்தெழுதலை பற்றியும் மக்களிடம் சொல்லி சொல்லி கிறிஸ்துவ மதத்தை பரப்புறாரு. அந்த சூழல்ல இந்த பிரச்சாரத்தை எல்லாம் எதிர்த்தவராக தான் பால் இருந்தாரு. ஆனா அந்த பால் எப்போது கிறிஸ்துவராக மாறுறாருன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டதற்கு சில ஆண்டுகள் கழித்து தான் அந்த பாலானவர் கிறிஸ்துவ மதத்துக்கே மாறுகிறார். அது ஒரு மதமாக உருவெடுக்கிறது. அந்த பால் கொல்லப்படுகிறார். 2 ஜான் பால் வருகிறார், அவரும் கொல்லப்படுகிறார். இந்த பரிதாபமே மக்களிடத்தில் ஈர்ப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய மதமாக மாறுகிறது. அடுத்து என்னங்கிறாரு, அந்த பாலுக்கு பிறகு அடுத்து வந்த 2 ஜான் பாலையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாரு. 2 ஜான் பால் ஒன்னும் ஆதி காலத்துல வாழ்ந்தவர் கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையின் 264வது அருட்தந்தையாக இருந்தவர் தான் 2 ஜான் பால். இவர் இறந்தது ரொம்ப சமீபத்துல 2005 தான் 2 ஜான் பாலானவர் இறக்கிறார். அவருடைய இறப்பானது ஒரு இயற்கை மரணம் தானே ஒழிய அவரை யாருமே கொலை செய்யல. ஆக இவருக்கும் கிறிஸ்துவத்தின் தோற்றத்திற்கும் முதல்ல எந்த வித சம்பந்தமுமே கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னது போல 2 ஜான் பாலானவர் நம்முடைய சமகாலத்தவர். ஆக இந்த செய்தியும் அடிப்படையிலேயே தவறான செய்தி. இந்த பரிதாபமே மக்களிடத்திலே ஈர்ப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய மதமாக மாறுகிறது. அப்பிறகுதான் இவர்கள் தான் இயேசுவை கிறிஸ்தவராக்குறாரு. இயேசு கிறிஸ்துங்கிறார், இயேசு கிறிஸ்தவரே அல்ல. ஆக அடுத்து என்னங்கிறாரு, இவங்கெல்லாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்துவரா மாத்திட்டாங்க அப்படிங்கிறாரு. ஆனா உண்மையில இயேசு கிறிஸ்துவ யாரும் கிறிஸ்துவரா மாத்தல. மாறாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய முதல் 100 சீடர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு மதம் சார்ந்து அழைக்கப்பட்டாங்க. ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள், கிறிஸ்தவத்தில் ஆபிரகாம், இஸ்லாத்தில் இப்ராஹிம். அந்த ஆபிரகாம் வந்து ஆறால் சாரால்னு 2 மனைவிகள். ஆறால் முதல் மனைவி, 75 வயதாயிருது ஆபிரகாமுக்கு, குழந்தை இல்லை. அப்போ 100-150 வருஷம்லாம் வாழ்ந்துருக்காங்க, குழந்தை இல்லை. அப்போ வீட்டில் வேலை செய்த சாரால 2 மனைவி அவர் குழந்தை பிறந்தது, அவன் தான் இஸ்மாயில். அப்புறம் முதல் மனைவி ஆறாலும் கற்பம் முட்டுறான், அவளுக்கு ஒரு மனைவி மகன் பிறகுறான். இந்த முதல் மனைவி மகன் கிறித்தவன், 2 மனைவி சாரால் மனைவி ஈஸ்லாம், 2 பேருக்கு நான் சண்டை உலகம் போகிறேன். இதுதான் பிரச்சனை. அடுத்து என்னங்கிறாரு, ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் அப்படிங்கிறாரு. ஆனா உண்மையில் ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் கிடையாது, 3 மனைவிகள். அந்த 3 மனைவிகளின் பெயரானது, முதல் மனைவி பெயர் சாரால், 2வது மனைவியின் பெயர் ஆகார், அதாவது சீமான் சொல்றபடி அந்த வீட்டில் வேலை செய்த பெண். 3வது மனைவியின் பெயரானது கேத்ரால். இதில் முதல் மனைவியின் மகனான ஈசாக்கில் இருந்துதான்
கிறிஸ்துவ மதமே தோன்றுச்சு அப்படிங்கிறாரு. ஆனா உண்மையில் ஈசாக்கின் வழித்தோன்றர்கள் என்று அறியப்படக்கூடியவர்கள் யூதர்கள் தானே ஒழிய கிறிஸ்துவர்கள் கிடையாது. இதுல அந்த இரண்டாவது மனைவியான ஆகாரினுடைய மகனான ஈசாக்கில் இருந்துதான் இஸ்லாம் மதம் தோன்றுச்சு அப்படிங்கிறாரு. ஆனா உண்மையில் ஆகாரினுடைய மகனான இஸ்மாயிலினுடைய சந்ததிகளை பற்றியான எந்தவித தகவல்களுமே வரலாற்று ரீதியாக சொல்லப்படல. ஆக இந்த கற்பிதங்களை வெகு சிலர் நம்புறாங்க. அதுவும் எப்படி நம்புறாங்கன்னா, இஸ்மாயிலினுடைய சந்ததிகள் தான் அரேபிய மக்கள் அப்படின்னு தான் கருதுறாங்களே ஒழிய இஸ்லாமியர்கள் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படல, யாருமே பேசல. இப்படி பேசின அந்த 2 நிமிஷத்துல சொல்லப்பட்ட அத்தனை தகவல்களுமே தவறான தகவல்கள். ஆக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதனால் பெரிய அரசியல் தாக்கம் ஏற்பட போறது கிடையாது. இருந்தாலும் இதையும் ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, சீமான் பேசுவது அத்தனையுமே வேதவாக்கு, அண்ணன் சொல்றது தான் வரலாறு, அண்ணன் ஒரு ஆகச்சிறந்த அறிவாளி அப்படின்னு நம்பிட்டு ஒரு கூட்டம் மேடைக்கு கீழே உட்கார்ந்து கையத்தட்டிட்டும் இன்னொரு கூட்டம் ஃபேஸ்புக்கில் விசிலடிச்சிட்டும் யூடியூப்பில் விசிலடிச்சிட்டும் இருக்கிற காரணத்தால் சீமான் அவர்கள் ஒரு டேப் ரிகார்டரை ஒழிய சீமான் அவர்கள் ஒரு ஆளுமை கிடையாது அப்படிங்கிறத நிரூபணம் செய்வதற்காக இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட சீமானை அம்பலப்படுத்தி மாறாக ஒரு மேடை பேச்சாளர் மட்டுமே சீமான் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி.